வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மார்ச் 3rd நடக்க இருந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க கொஞ்சம் டைம் வேணுன்றதுனால மார்ச் 3rd மே 8th போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் எப்போவும் போல் நடக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ண சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பேப்பர் 1 யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, யூனிட் 3 ஜெண்டர் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அடுத்த பேப்பர் 2, பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா, யூனிட் 2 ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனிட் 3 தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். பேப்பர் 3 சிலபஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஜியோகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, யூனிட் 2 என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாம் அந்த சப்ஜெக்டோட ஹெட்டிங்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த சப்ஜெக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனோடவே அட்டாச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.